அஸ்லாம் வலைக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ஆயிஷா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்னுடைய ஓன் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஈஸி கூட. ஸோ பிகினர்ஸ் யார் வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அரிசி ஊற வச்சிடலாம். ஸோ நான் இந்த கப் அளவுக்கு ஒரு 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அரிசி ஊறினா தான் உங்களுக்கு பிரேக் ஆகாமல் நல்லா லாங்காக கிடைக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பெரிய பீஸா நான் எடுத்திருக்கேன், மட்டன் பீசஸ்ஸு. ஸோ 750 கிராம் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து திக் கர்ட் எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர். அண்ட் இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக. ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து chilli பவுடர், டெர்மரிக் அண்ட் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் கரம் மசாலா, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எந்த மசாலும் வேணாம். அண்ட் இதுக்கு கறிக்கு தேவைனாலும் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நல்லா வந்து கையிலே நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டனில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து குக் ஆகும். அண்ட் கண்டிப்பாக மேரினேட் பண்ணி ஆகணும், அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு கறியில் வந்து அப்சர்வ் ஆகியிருக்கும். ஸோ மினிமம் வந்து 1 ஹவர் நான் மேரினேட் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் வந்து மார்னிங் மேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா லன்ச்சுக்கு நீங்கள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ லிட் வச்சு கவர் பண்ணி நம்ம வந்து 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ நான் மீன்வெயிலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ராசஸ் வந்து. ஒரு நல்ல பெரிய பானை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி வந்து நம்ம இதில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சட்டியில் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அந்த பேன் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவும் அண்ட் நல்லா வெயிட்டானா எடுத்துக்கோங்க. வெயிட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அண்ட் இதில் வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எனி குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் அண்ட் ஏலக்காய் இருக்குது. ஸோ இதோட எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் வந்து ஆயிலில் வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வெளியே வந்திருக்கும். அண்ட் இது கூட வந்து தின் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து வதக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஆனியன் வந்து பர்ஃபெக்டாக வதங்கும், எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் வந்து லைட் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக கொண்டு போக வேணாம். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் வந்து மட்டன் பீஸோ நீங்கள் வந்து குக்கரில் வந்து நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் தக்காளி போட்டதுக்கப்புறமா தான் நான் மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ மீன்வெயிலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரை நம்ம வந்து மேரினேட் பண்ண மட்டன் பீசஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் மசாலாவுடைய வாட்டர் இருக்குல்ல அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுவும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ நான் வந்து பெரிய பீசஸாக இருக்கிறதுனால சொன்ன மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே நான் வந்து குக் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் குட்டி பீசஸாக எடுத்தீங்கன்னா நீங்கள் அதே பேன்லேயே நீங்கள் வந்து 30-45 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அண்ட் வந்து 8 விசில் கொடுத்துருங்க. 8 விசில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோராக நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக கர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட், புதினா இலையும் கொத்தமல்லி தாளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து 8 விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த மட்டனுடைய ஸ்டாக் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியில் ஆட் பண்ணும்போது. ஸோ மட்டனும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மட்டன் பீசஸ் நம்ம வந்து அந்த பேனில் வந்து மூவ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு வாட்டி நம்ம வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம குக் பண்ண அந்த மட்டன் ஸ்டாக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி கப்பு நம்ம அளவு எடுத்தோம்ல அதே கப் அளவுக்கு நான் வந்து 3 கப் அரிசிக்கு நான் வந்து 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 1 லிட்டர் வச்சு கவர் பண்ணிவிட்டுங்க, நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சோக் பண்ண ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி வந்து நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் ஊற வச்சால் தான் உங்களுக்கு வந்து அரிசி பிரேக் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிஃபோராக நீங்கள் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்பவே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அரிசி வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கலரிங்லாம் எதுவும் ஆட் பண்ணலை, நேச்சுரல் கலராக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அண்ட் கட் பண்ணி வச்சிருந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்பவும் நீங்கள் அது புதினா இல்லைலாம் சேர்க்காதீங்க, அது பார்க்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மைல்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணுங்கள். லிட்டில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து லைட்டாக நீங்கள் கவர் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமிங் வெளியே போகாமல் நல்லா தம் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். அண்ட் ஹெவி பாத்திரம் மேலே வச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் மாதிரி நீங்கள் மேலே வச்சுட்டிங்கன்னா ஃபுல் தம்மில் இருக்கும். ஸோ தம்மில் வைக்கும் போது ஒரு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ரைஸில் வந்து எரிங்கிருக்கும். ஸோ இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு அண்ட் ஸ்மெல் ரொம்பவே நல்லா வருது பிரியாணிலேருந்து. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட்டாக இருக்கும்போது சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எங்கேயுமே பிரேக் ஆகலை அண்ட் கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய 1 ஆஃப் மெத்தடு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பிரியாணியில் வந்து இருக்குது. ஸோ இன்ஷால்லாம் நான் வந்து ஒன்றா போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இந்த ரெசிபி கூட நீங்கள் வந்து தயிர் பச்சடி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து தயிர் பச்சடி ப்ளஸ் வந்து ஷீர்குருமா செஞ்சுருக்கேன். ஷீர்குருமா ரெசிபி நான் வந்து இதோட அட்டாச் பண்ணலை, ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது வீடியோன்னு சொல்லிட்டு. இன்ஷால்லாம் அடுத்த ரெசிபி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷீர்குருமா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது மஷாலா. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அண்ட் மீட் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது சாப்பிடும்போது. ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐஷாஸ் பேண்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நான் என்றைக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.